டைரக்டர் பிரபு சாலமன் டைரக்ஷன் செய்த திரைப்படங்களுடைய பட்டியலையும் அந்த படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நெய்வேலியை சொந்த ஊராக கொண்ட டைரக்டர் பிரபு சாலமன் ஆரம்பத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் சினிமாவுக்குள்ளே இன்றானாரு சுந்தர்சி அவர்கள்கிட்டையும் அகத்தியன் அவர்கள்கிட்டையும் வேலை பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் தான் டேரக்டராக தொண்ணூற்றி ஒன்பதில் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்தை இவர் எடுத்தார் அர்ஜுன் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருப்பார் இந்த படம் வெளியாகும்போது விமர்சனங்கள் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது இந்த படத்துக்கு மொத்தம் ரெண்டு கிளைமேக்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு கிளைமேக்ஸில் அர்ஜுன் ஹீரோயின் சோனாலியோட மாட்டார் சோனாலிக்கு நெல்கள் ரபியோட கல்யாணம் ஆகிடும் ஆரம்பத்தில் இப்படி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க ஆனால் ரசிகர்கள் பலரும் இதை விரும்பாததால் ரெண்டு பேரும் சேர்கிற மாதிரி இந்த படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருப்பாங்க அதில் நிழல்கள் ரவி சோனாலிக்கு அண்ணனாக வந்திருப்பார் இந்த படம் வெளியாகும்போது கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடுத்து இவருடைய ரெண்டாவது திரைப்படம் உசுரே இது தமிழ் திரைப்படம் கிடையாதுங்க கன்னடத்தில் வெளியான உசுரே தமிழில் மிகப்பெரிய ஹிட்டான பாரதி கண்ணம்மா திரைப்படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம் அங்கே ஹீரோவாக ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியான இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை கன்னடத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு அடுத்து இவருடைய மூணாவது திரைப்படம் கிங் நடிகர் விக்ரம் அவர்களை வச்சு இந்த படத்தை பிரபு சாலமன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த படம் வெளியாக இருந்துச்சு விமர்சனங்கள் மிக்ஸ் மிக்சடாகவும் நெகட்டிவாகவும் இந்த படத்துக்கு அப்போதைக்கு கிடைச்சிது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த கிங் திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் கோக்கி கரண் இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் பண்ணாரு இந்த படம் வெளியாகும்போது விமர்சனங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் விமர்சகர்கள் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜ் கிட்டு தான் அஞ்சாவது திரைப்படம் லீ என்கிற லீலாதரன் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியான இந்த படத்தில் சிபிராஜ் ஹீரோவாக நடிச்சிருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் கிடச்சிது பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை இந்த திரைப்படம் ஆவரேஜ் கிட்டு தான் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் லாடம் என்கிற திரைப்படத்தை ஒரு டைரக்ஷன் பண்ணார் இது ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்துடைய தளவல் இந்த படத்தில் ஹீரோவாக அரவிந்தன் என்கிற புதுமுகம் அறிமுகமாக இருந்தார் சார்மி இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க லாடம் திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த லாடம் திரைப்படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்து இவருடைய ஏழாவது திரைப்படம் மைனா ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான இந்த படத்தில் விதார்த் ஹீரோவாகவும் அமலா பால் அவருக்கு ஜோடியாகவும் நடிச்சிருந்தாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்து தீபாவளிக்கு வெளியாகி ரொம்பவே நல்ல விதமான விமர்சனங்கள் கிடைச்சது இந்த படம் பல விருதுகளையும் வாங்கி குமிச்சது தம்பிராமையா இந்த படத்தில் நடித்ததுக்காக பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் என்கிற தேசிய விருதையும் வாங்கியிருக்காரு ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் வெற்றி அடைஞ்சது இந்த படத்துக்கு பிறகு தான் சாலமன் அவர்கள் பலராலும் கவனிக்கப்படுறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கும்கி விக்ரம் பிரபு ஹீரோவாகவும் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி வீணனும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க திருப்பதி பிரதர்ஸ் தயாரிக்க ஸ்டூடியோ கிரீன் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க கும்கி திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் ரொம்பவே பாசிட்டிவாக கிடைச்சது சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட்டானது சென்னையில் மட்டுமே இந்த படம் பத்து கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த படத்துடைய பட்ஜெட் அஞ்சு கோடிக்கு உள்ளதான் அப்போது பார்த்துக்கங்க பயங்கரமான ப்ராஃபிட்டை இந்த படம் தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்துருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இவருடைய டேரக்ஷனில் கையில் திரைப்படம் வெளியானது இந்த படத்தில் சந்திரன் ஆனந்தி முக்கியமான ரோல் பண்ணாங்க ரெண்டு பேருக்குமே தமிழில் இது முதல் திரைப்படம் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் கிடைச்சது ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பிலோ அவரேஜ் கேட்டகிரி தான் அதுக்கு காரணம் இந்த படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி அளவில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க எஸ்கே பாட்டிஸ் மதன் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அதுவும் புதுமுகங்களை வச்சு இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் சிஜிலாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அதனால தான் பட்ஜெட் கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு அதனால தான் இந்த படம் சரியான லாபத்தை கொடுக்கல அடுத்து பிரபு சாலமன் அவர்களுடைய பத்தாவது திரைப்படம் தொடரி தனுஷ் கீர்த்தி சுரேஷ் இருவரும் இணைஞ்சு நடிச்சிருக்கும் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியானது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க விமர்சனங்கள் இந்த படத்துக்கு மிக்சடாக தான் கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் தொடரி திரைப்படம் மிகப்பெரிய ஆனது இந்த தொடரி திரைப்படத்துடைய மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் கும்கி திரைப்படத்துடைய இரண்டாம் பாகத்தை பிரபுசாலமன் அவர்கள் கையில் எடுத்தார் இந்த படத்துலேயும் புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த படம் முழுவதும் முடிச்சாச்சு இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க ஏதாவது ஃபைனான்ஸ் பிரச்சனையாக இருக்கும் போல அதுக்கப்புறம் காடன் என்கிற திரைப்படத்தை ராணா விஷ்ணு இருவரையுமே வச்சு இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணியிருக்காரு மொத்தம் மூணு மொழிகளில் இந்த படம் தயாராயிருக்கு இந்த கார்டன் திரைப்படத்தை ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ண காத்திருந்தாங்க ஆனால் கொரோனா வந்ததால எல்லாமே தள்ளி போயிருச்சுங்க கொரோனா குறைஞ்சதுன்னா இந்த வருஷம் எப்படியும் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நம்பலாம் இதுவரைக்கும் இவர் வந்து பன்னெண்டு படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அதில் காடன் தான் கடைசி திரைப்படம் இந்த பன்னெண்டு திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை அதை தவிர்த்துட்டு சொல்லுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக நம்மளுடைய தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க